ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே மார்னிங் எடுத்தது முன்னது நாள் நைட்டு பூரி அப்படிங்கிறனால பூரிமா கொஞ்சம் இருந்தது தோசமா கொஞ்சம் இருந்தது சரி எல்லாமே வச்சுட்டு இருக்க வேண்டாம் காலையில் மார்னிங்க்கு அதை வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதோட முடிச்சிட்டேன் ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தோசை பூரின்னு முடிஞ்சிருச்சு சேவனுக்குமே பூரி வச்சு கொடுத்துட்டேன் ஸோ பனானா கொஞ்சம் ஸ்நாக் டைமுக்கு எல்லாமே வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு செய்யணும்னு ஸ்கூல் கிளம்பிட்டார் நான் அன்னைக்கு தண்ணீர் வச்சு விட மறந்துட்டேன் சார் அதனால் அதை கேட்டுகிட்டு இருந்தார் வைக்க மறந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வச்சுட்டு கிளம்பிட்டான் செய்யும் மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் தைய சாப்பாடும் ரெடி பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக லெமன் ரைஸ் எங்க வீட்டில் பிடிக்காது அவருக்கு பட் அந்த அன்னைக்கு ரொம்ப டேஸ்டா வந்துருந்துச்சு ஸோ சீக்கிரமா காலி ஆயிடுச்சு ஈவினிங் வந்து தம்பி வந்ததும் கொஞ்சம் பசிக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தாரு அதனால வந்துட்டு இந்த ஓட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஓட்ஸ் போட்டுட்டு நல்லா ஒரு மாதிரி கூல் பதத்துக்கு வரும் அந்த அந்த டைம்ல கொஞ்சமாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அது உண்மையாவே நல்லா இருந்ததுங்க ஒரு மாதிரி பொங்கல் டேஸ்ட் தான் இருந்தது நானுமே இப்பதான் ஓட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் தம்பி கொடுத்ததுலேயே கொஞ்சமாக எனக்கும் சேர்த்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இனிப்பு வந்து ரொம்ப தகட்டாது கரும்பு சக்கரை அப்படிங்கிறனால ஒன்றரை ஸ்பூன்லாம் போட்டோன்னா பெருசாக ஸ்வீட்னஸ் ஆட் ஆகாது தம்பியுமே நல்லா சாப்பிட்டுட்டாங்க கொஞ்சம் அவ்வளோதான் தான் தம்பிக்கு இது ப்ளே டைம் ஈவினிங் அப்படின்னாலே நம்ம ஊரில் இருக்க வரைக்கும் ஈவினிங் ப்ளே டைம்னாலாம் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லைங்க வெந்து விளையாண்டோன்னா மண்ணில் விளையாடிக்கலாம் நாய்க்குட்டி பக்கத்து வீடு அது இதுன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது இப்போ நாங்கள் பெங்களூர் மாறணும் அங்கே ஸ்கூல் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா ஸோ ஸ்கூல் டைமிங் வந்து அங்கே டுவெல் தேர்ட்டியோட முடியுது இப்போ தான் தம்பி யூகேஜி அப்படிங்கிறனால ஸோ அங்கே டே கேரும் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்களேன் அவங்க பிளே டைமுக்கே நம்ம தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதுவும் இல்லாம அவங்களுமே குழந்தைங்களுமே டிராவல் பண்ணி போகிறது அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே கொஞ்சம் இருக்கு சரின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு சப்பாத்தி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து கொத்த சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம மாவை வந்து இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாளைக்குமே சேர்த்து தான் பசிஞ்சு சப்பாத்தி செய்யும்போது சாஃப்டா வர்றதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சத்யா ஆக்சுவலாக மாவு பிணையிறப்போ ஒரு ஒரு மூணு பேர்த்துக்கு செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கரண்டி தயிர் புளிக்காத தயிர் சேர்த்து பசைஞ்சுட்டினாலே போதும் ரொம்ப பசஞ்செல்லாம் வைக்க வேண்டியதில்லை மெனக்குட்டு அமர்த்தி பணிஞ்சு வைக்கணும்ல இல்லை தயிர் சேர்த்தோம் அப்படின்னாலே நல்லா அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் கொஞ்சமாக மாவு தயிர் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி பதமாக சேர்த்து கொஞ்ச நாளில் இலக்கமாகவே பிணைஞ்சிக்கலாம் ஏன்னா சப்பாத்தி தான் திரட்டும் போதும் இந்த மாதிரி மாவு விட்டு தான் திரட்டுறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் தப்பில்லை இலக்கமாக பிசஞ்சு எடுத்து வச்சிட்டோம் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் முன்னாடியே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க சப்பாத்தி வேறு எந்த அடிஷ்னலாக அந்த சோடா உப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது நல்லா வரும் உங்களுக்கு இது வந்து நான் நார்மலாக தான் சப்பாத்தி தரட்டிருக்கேன் லேயாவோ இல்லை உள்ளே வந்து ஒரு ரெண்டு மூணு லேயர் வர மாதிரிலாம் இன்றைக்கி போடல ஏன்னா நான் இன்னைக்கு கொத்து சப்பாத்தி மாதிரி தான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டார்டிங்லேருந்தே சப்பாத்திக்கு வந்து ஆயில் யூஸ் பண்ண மாட்டேங்க நெய் அந்த மாதிரி இல்லை பட்டர் யூஸ் பண்ணுவேன் அது என்னென்னு தெரில பட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கம்மியான அளவு யூஸ் பண்ணாலே அந்த நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் ட்ரைனஸே ஆகாது கொஞ்சமான வெண்ணெய் வச்சு ஓவராலாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா வந்துடும் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகாமல் ஒரு அளவுக்கு மெல்டாக இருக்கிற மாதிரி வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா மாதிரி ஏகமாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நான் எப்பவுமே சப்பாத்தி சுடும்போது பட்டர் தான் யூஸ் பண்ணுறது அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு சைடு வந்து யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் சைடுமே அதிலேயே லேஸாக இது பண்ணி விட்டுக்கலாம் நெய்ய நெய் ஆயில் விடுறத விட இது கம்மியான அளவு தாங்க உள்ளே எடுத்துக்கும் ஸோ அதனால் நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த வெண்ணை வாசம்லாம் இருக்காது தகட்டுற மாதிரிலாம் தெரியாது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் சப்பாத்தி நல்லா ஸ்மூத்தாக வந்திருந்தது நான் இன்றைக்கி ஒரு அஞ்சு சப்பாத்தி போல் எடுத்திருந்தேன் மூணு பேர்த்துக்கும் சேர்த்து அது கூட இன்றைக்கி ஒரு மூணு முட்டை போட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால அது கரெக்டாக இருக்கும் குவான்ட்டி சொல்ல போனால் இதுவே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அவ்வளோதான் சப்பாத்தி அஞ்சுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இனி வந்து கொத்து சப்பாத்தி மாதிரி செய்கிறக்காக ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் பெருசாக சாஸ் மாதிரிலாம் போட்டு ரெடி பண்ணல பாருங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மதிய வரைக்கும் எடுத்துகிட்டு போனாலுமே இது கெட்டியெல்லாம் ஆகாது இன்றைக்கி வந்து கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக இந்த சாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் செய்கிறேன் நார்மலாக தாளிப்பு சேர்த்து செய்கிறது மட்டும்தான் கடுகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது வதங்கும் போதே கருகாப்பில் லேசாக உப்பு கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க கொத்து சப்பாத்தி பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வதங்கக்கூடாது ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்லா ஒரு மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம எக் ஆட் பண்ணிக்கணும் கூடவே காரத்துக்கு வந்துட்டு கா வரமல் ஹை டூல் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் நான் இதை நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போ முட்டையும் உடைச்சி சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு முட்டை போல் ஆட் பண்ணியிருக்கேங்க அதுவே கரெக்டாக இருக்கும் அந்த மீன்வைல் நம்ம அந்த சப்பாத்தியும் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் நான் வந்து மோஸ்ட்லி கவுண்டர் டாப்லேயே எல்லாமே வச்சு பண்ணிவிட்டு அந்த இடத்து க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க ஸோ கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு மூணு முட்டை முட்டை இப்போ உடச்சு சேர்த்துக்கு போகிறேன் இந்த மாதிரி உடைக்க வரும்னா ஓகே இல்லைன்னா உடைச்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஓடு தெரியாம முல்லை விழுந்துருச்சுன்னா மறுபடியும் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்செல்லாம் கலரக்கூடாது ஏன்னா தனித்தனியாக முட்டை பொரியல் மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்தி கூட மிங்க்லாக ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதையுமே நீங்கள் உடனே அந்த கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த சப்பாத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க பட் இன்னைக்கு செய்ய ஒன்றுமே சாப்பிடுவேன் அவர் அந்த காரில் தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டார் அப்படிங்கிறனால இன்றைக்கி ஆட் பண்ணலை இந்த மாதிரி சப்பாத்தி கட் பண்ணதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அந்த சப்பாத்தியும் எகு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் நஜமாவே இதில் நீங்கள் வந்து அந்த என்ன சொல்ல சோயா சா இல்லை டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணாமையே உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் உண்மையாகவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க பெப்பரும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வைஸ் நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ அன்றைக்குமே உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்திருந்தது இதே மாதிரி அந்த சாஃப்டாக லேயர் லேயராக சப்பாத்தி வரைக்கும் என்ன பண்ணணும் இந்த மாதிரி பஃபியாக ஒரு நல்லா பூரி மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் போட்டு எடுக்கும்போதே தெரியும் நிறைய லேயர்ஸ் வரும் பிரித்து எடுக்கிறப்போ அந்த மாதிரி வர்றது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி மறுபடியும் தேய்க்கணும் அதை நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வீடியோவில் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேங்க இந்த வீடியோவும் இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க